வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் 7வது பாடம் அளவியல் எடுத்துக்காட்டு 7-10 பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு திண்ம அரைக்கோளத்தின் அடிப்பரப்பு 1386 சதுர மீட்டர் எனில் அதன் மொத்த புறப்பரப்பை காண்க. பாருங்கள், ஒரு திண்மம் என்ன வடிவத்தில் இருக்குது, அரைக்கோள வடிவத்தில் இருக்குது, அதோடய அடிப்பரப்பு கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், அதனுடைய மொத்த புறப்பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பாருங்கள், இது வந்து அரைக்கோளம். இந்த அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு, இந்த அடிப்பக்கம் இருக்கு இல்லையா, இந்த அடிப்பக்கத்தோட பரப்பு என்னவா இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. 1386 கொடுத்துருக்காங்க. இந்த அரைக்கோளத்தோட அடிப்பரப்பு என்ன வடிவத்தில் இருக்கும்னா வட்ட வடிவத்தில் இருக்கும். அப்போ அடிப்பரப்புனா வட்டத்தின் பரப்பு தான். வட்டத்தோட பரப்பு தான் எவ்வளவு, 1386. வட்டத்தின் பரப்பு என்ன ஃபார்முலா நமக்கு, பை ஆர் ஸ்கொயர். இந்த பை ஆர் ஸ்கொயரோட மதிப்பு தான் 1386. சரியா, இப்போது நம்ம இதிலேருந்து ஆரம் கண்டுபிடிக்கணும். நம்ம இந்த கணக்கு ஆரம் கண்டுபிடிக்க வேண்டாம். ஏன் அப்படின்னா, இந்த அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்பில் என்ன வரும், இந்த பை ஆர் ஸ்கொயர் வரும். அதுக்கு பதில் நம்ம என்ன செஞ்சிடலாம், அப்படியே மாற்றி பிரதிட்டுடலாம். பாருங்கள், தேர்ஃபோர் அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு, மொத்த புறப்பரப்பு என்ன ஃபார்முலான்னா, அரைக்கோளத்தோட மொத்த புறப்பரப்புக்கு 3πr² ஸ்கொயர் சதுர அலகுகள். பார்த்தீங்களா, இந்த ஃபார்முலாவில் என்ன இருக்குது, πr² ஸ்கொயர் இருக்குது. இந்த πr² பதில் இந்த இதை நம்ம மாற்றி எழுதிடலாம். ஈக்குவல் டு இந்த 3 அப்படியே வந்துடும். இந்த பையார் ஸ்கொயரோட மதிப்புங்க நமக்கு தெரியும் எவ்வளவு, 1386. இப்போ என்ன செய்ய போகிறோம், 3ஐயும் 1386 பெருக்க போகிறோம். இதான் என்னது நமக்கு தேவையான ஆன்சர். பாருங்கள், 3 × 18 18 8 மிச்சம் 1 3 × 8 24 24 1 கூட்டினா 25 25 5 மிச்சம் 2 3 × 9 9 × 2 கூட்டினா 11 11 × 1 மிச்சம் 1 3 × 3 3 × 1 கூட்டினா 4 4158 சதுர மீட்டர். அந்த அரைக்கோளத்தின் மொத்த புறப்பரப்பு எவ்வளவு, 4158 சதுர மீட்டர். சரியா, அவ்வளோதான் இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.